ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஆக நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது என்னன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஜீவாத்மாக்குன்னு ஸ்வரூபம் கிடையாது, அதுக்குன்னு உருவம் கிடையாது. அது நீர் மாதிரி, தண்ணி எப்படி தனக்கு உருவம் இல்லாது எதில் கொட்டுறோமோ அத்தோட ஷேப் அதை எடுத்துக்கிறதோ, அந்த மாதிரி ஜீவாத்மா எந்த உடம்புக்குள்ளே போடுறளோ அந்த உடம்புக்குள்ளே அந்த உடம்பாகவே அது மாறுமே தவிர்த்து அதனால் அதுக்கு வந்து ரூபம் உண்டுன்னு ஆகாது. எப்படி வாட்டருக்கு வந்து ஷேப்பு கிடையாது, அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு ஷேப் அண்ட் சைஸ்லாம் கிடையாது. அதுக்கு பசி தூக்கம் எதுவும் கிடையாது, உடம்புக்கு தான் பசி தூக்கம் எல்லாமே உண்டு. அதனால் இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய உயிரானது பெருமாளோடைய சொத்து, அவனுடைய ப்ராப்பர்ட்டி. நான் எந்துன்னு கொண்டாட முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது எந்த இல்லைன்றத நான் இந்த கண்ணனை பற்றின கதைகளோ இல்லை பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயமா நம்ம கேட்கும்போது, ஆழ்வாருடைய பாசுரன், நாயன்மார்களினுடைய பாடல்கள் இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு இந்த ஜீவாத்மா என் சொத்து இல்லைன்னு தெரிய வருது. அப்போ அதை கேட்கறதின் மூலியமா இது என் சொத்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், இது யாருடைய சொத்தை அவள்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையோ. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு ஆச்சாரனா பார்த்து, அதை ஹோபில மடத்த ஐசிங்கராக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் அவராக இருக்கலாம், நிறைய ஆச்சார புருஷர்கள் இருக்கா, அவளை போய் பார்த்து நல்லா விஷயம் தெரிஞ்சவா மூலியமா ஆச்சாரியனை போய் பார்த்து பரண்யாசம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீங்க கஷ்டமே பட வேண்டாம், அது நொடி பொழுதுல முடிஞ்சிடும். உங்களை வெளில உட்காத்தி வச்சுட்டு உள்ள போய் ஆச்சரன் உங்க சார்பா பெருமாள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், இது ஒன் பிள்ளை நீ ஏத்துக்கோ, இனிமே அவன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒன் பொறுப்புன்னு உங்களை மொத்தமா அந்த ஜீவாத்மாவை பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிருவார். அதுதான் பரண்யாசம், மெனக்கடவே வேண்டாம். அந்த பரண்யாசம் முடிஞ்ச பொழுதுலேருந்து நீங்கள் பெருமாளுக்குன்னு அந்த ஜீவாத்மாவை எழுதி கொடுத்துட்டேள், அதற்கப்புறமா பெருமாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்ண போகிறோம். பெருமாளுக்கு எது பிடிக்கும்னா, நமக்கு எதெல்லாம் நல்லதோ அது மட்டும்தான் பெருமாளுக்கு பிடிக்கும், எதெல்லாம் கெட்டதோ பெருமாளுக்கு பிடிக்காது. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் சரணாகதி பரண்யாசம் பண்ண உடனேவே யார் பண்ணி வச்சாரோ அவர்கிட்ட போயிட்டு நல்லதை கெட்டதுகளை வாங்கிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் உபதேசம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் சொல்கிற நல்லதை நான் கேட்டுக்கிறேன், அவர் எனக்கு மட்டும் எனக்கு என்ன நல்லதுன்னு அவருக்கு தானே தெரியும். இப்போ நான் எப்படி என் வாழ்க்கையை ஓட்டின்ட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் என்னென்ன வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். அதனால் அவர் இடத்துல போயிட்டு நல்லதை மட்டும் கேட்டுட்டு அவர் கேட்டதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிற நல்லதெல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த நல்லதை அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்கிற நல்லது தான் சம்ஸ்கிருதத்தில் உபதேசம்னு சொல்கிறோம். அதை வாங்கிட்டு அவர் சொன்ன வழியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸ்ரீரங்கத்துக்கு இங்கேருந்து போகணும்னு ஆசை இருக்குது, கூகுள் மேப் என்ன டைரக்ஷன் சொல்கிறதோ அதை நம்ம போகிறோம். நம்மளா இஷ்டத்துக்கு ஒரு ரூட்டில் போகிறோமா, அந்த மாதிரி ஏன்னா நமக்கு ரூட்டு தெரியாதுன்ற போது கூகுள் மேப்பை பார்த்து தான் நம்ம போகணும். அந்த மாதிரி நமக்கு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு டைரக்ஷன் கொடுக்குற கூகுள் மேப்பாக இருக்கிறது ஆச்சாரியன் தான், இல்லை அவர் கீழே இருக்கிற குரு. சரி, இப்போ எனக்கு ஆச்சாரன் கிடைக்கல, ஆனால் பாகவதாள் இருக்கா பக்தாள் இருக்கா, அவள்கிட்ட போய் நான் எனக்கு சரணாகதி நான் பண்ணி வைக்க சொல்லாமல் அதை தாராளமாக பண்ணலாம், அதுவும் உண்டு. ஒன்று, தானே போய் பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் போயிட்டு பரண்யாஸ்தை பண்ணிக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் வேணும், இருந்ததுன்னா நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஸ்வப்ரபத்தி அப்படின்னு பேர். ஸ்வப்ரபத்தின்னா எனக்கு ஏற்கனவே பிரபத்தி பற்றின ஞானம் உண்டு, நானே போய் பெருமாள்கிட்ட போயிட்டு நான் கொடுக்குறேன், என்ன இந்த ஜீவாத்மா என் சொத்து இல்லை நான் கொடுத்துடுறேன், நானே பண்ணிக்கிறேன், எனக்கு யாரும் மீடியேட்டர் கிடையாது, அது ஸ்வப்ரபத்தி. உக்தி பிரபத்தியில் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஜீவாத்மா, அது எனக்கு பெருசாக ஞானம் கிடையாது, சரணாகதி பற்றின ஞானமோ பரண்யாசம் பிரபத்தி பற்றின ஞானமோ எனக்கு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆச்சாரியன் மகானை போய் பார்த்து அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நானே போய் பண்ணுறேன், அது உக்தி பிரபத்தி. அடுத்தது இருக்கிறது வந்துட்டு ஆச்சாரிய நிஷ்டை. இதுதான் நம்ம பெரும்பாலானோர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இப்போ கலியுகத்தில். ஏன்னா நமக்கு முதல் ரெண்டு இன்னபிலிட்டி போய் பண்ண முடியாது, பெருமாள் ஏற்றுக்கணும், அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நான் இருந்திருக்கணும், இதெல்லாம் இருக்குது, கண்டிஷன்லாம் இருக்குது. அதனால் அது ரொம்ப கஷ்டம் முதல் ரெண்டுன்றதுனால ஒரு ஆச்சாரியனை பார்த்து அவர் மூலியமாக சரணாகதி பண்ணிக்கணும். நாலாவதாக இருக்கிறது தான் பாகவத பிரபத்தி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன விஷயம்னா, ஒரு நல்ல பாகவதன் பக்தனாக பார்த்து இந்த மாதிரி என் நீலாமை சுவாமி ஜீவாத்மா என் சொத்து இல்லைன்னு தெரிஞ்செடுத்து யார்கிட்ட போகிறதுன்னு தெரில, அதனால் நீங்கள் தான் வந்து பெருமாள்கிட்ட என் சொத்தான ஜீவாத்மா நான் இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தேன் ஞானம் இல்லாமல்,
இது அவன் சொத்து, நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்றத பெருமாள்கிட்ட கண்ணன்ட்ட சொல்லி எனக்கும் அவருக்கும் உண்டான உறவை திருப்பி நிலைநாட்டணும். அந்த உறவு ஏற்கனவே இருக்கு, அழியாத உறவு அது. அந்த உறவை திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அந்த உறவை திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனா என்ன? அவனுக்கு திருப்பி போயிட்டு இந்த ஜீவாத்மா உன் சொத்துப்பான், அவன் இத்தனை நாள் தெரியாத இங்கே இருந்துவிட்டான், அவன் சொத்துன்னு தெரியாமல் தெரிஞ்சுன்னுட்டான், அவங்ககிட்ட வரணும்னு சொல்லிட்டா நீ எடுத்துக்கோ, அவனை இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. அது அந்த பக்தரோ பாகவதரோ பண்ணி வைப்பார். இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு ஒரு ஜீவாத்மா பெருமாளோடைய சொத்து, கண்ணனுடைய சொத்துன்னு புரிஞ்சுண்டு அவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் பரண்யாசம். அதற்குண்டான வழிகள் தான் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதையெல்லாம் பண்ணினாத்தான் பெரிய வீடு பங்களாவை விட பெருசாக இருக்குன்னு சொன்னோமோ இல்லையா, ஸ்ரீவைகுண்டத்தை, அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி அப்போ தான் அது கிடைக்கும். அவளே சொல்லுவாள் எப்படி போகணும்னு. அது எப்படி போகணும்னா அதுக்கேற்றவாறு நீங்கள் சரணாகதி பண்ணிட்டாள்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துண்டு பெருமாளுக்கு எது எது பிடிக்கும்னு பார்த்து 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 நீங்கள் வாழ்ந்துட்டே வந்தேன்னா தானாகவே இந்த பிறவியினுடைய முடிவில் ஏத்த தேகாவசானே சியாத்துன்னு சொல்கிறோம். இந்த பிறவியினுடைய முடிவில் பெருமாள் சும்மா தக 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 தகன்னு ஒரு தங்க தேரில் வந்து அவரே உங்களை கைப்பிடிச்சு நெஷின் போவார். இது உறுதி. இது ஏன்னா இந்த உறுதியை கண்ணன் கொடுத்துருக்கான், யாரோ கொடுக்கல, சாக்ஷாத் அந்த கண்ணனே கொடுத்துருக்கான். நீ இப்போ சரணாகதி பண்ணின்ட்டு இந்த பிறவியினுடைய கடைசி வரைக்கும் நீ எனக்காக நீ வாழ்ந்துட்டியான்னா போறோம். நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னிடத்துல காதலை வளர்த்துக்கோ, எனக்காக நீ எனக்கு பிடிச்சதை செய், பிடிக்காத செய்யாத. இருந்தியானா இந்த பிறவியினுடைய கடைசியில் நானே உன்னை கைப்பிடிச்சு நெஷின் போறேன்றான். இதை விட உத்தரவாதம் வேறு யாரோ கொடுக்கணுமா? இப்போ கண்ணன் ஒரு தடவை உத்தரவாதம் கொடுத்துட்டான்னா என்றைக்குமே அவன் சொன்ன சொல் மீறவே மாட்டான், கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாற்றுவான். ஏன்னா அவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான். அதனால் இது பண்ணினா போதும், இது இது வரைக்கும் மட்டும் நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுப்போம், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. என்ன இன்னும் சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் இருக்குது, அது ஃபுட்பால் ஆட்டம் நம்மளை பாவிச்சுக்கலாம். ஒரு ஜீவாத்மா வந்து ஃபுட்பால் சொல்கிறோமோ இல்லையா, ஃபுட்பால்னா இன்னைக்கு கால்பந்து, ஜீவாத்மா வந்து ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க, உதைக்கிறவன் வந்து பெருமாள், அவன் ஸ்ட்ரெயிட்டாக கோலில் அடிக்கிற மாதிரி அந்த பாலை உதச்சிட்டான்னா ஸ்ட்ரெயிட்டாக மோட்சத்துக்கே போயிடலாம். ஒரு வேளை இல்லை இல்லை கருமா ஜாஸ்தியாக இருக்குது, கோலில் அடிக்க வேண்டாம், லெஃப்ட் ரைட்னு எங்கே அடிக்கிறானா போக வேண்டியதான், தமிழ்நாட்டில் பிறக்கணும் அடிச்சிட்டான்னா தமிழ்நாட்டில் தான் போகும் பால், ஆந்திராவில் அடிச்சிட்டானா ஆந்திராவுக்கு போகும் பால், இல்லை வேறு எங்கேயா திருப்பதி இல்லைன்னா திருநீர் மேலே எங்கேயா அடிச்சிட்டானா போக வேண்டியது தான், பெங்களூர் அடிச்சிட்டானா பால் பெங்களூருக்கு தான் போகும். அந்த பந்து அவன் எந்த டைரக்ஷனில் அடிக்கிறானோ அந்த டைரக்ஷனில் ஜீவாத்மான்ற பந்து போகிறது, அவ்வளவுதான். இந்த ஃபுட்பால் தான் இது. இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னா ஒரு நூல்கண்டாட்டம் சொல்கிறது. ஒரு நூல் ஒன்று இருக்குது, அந்த நூல்கண்டு பிடிச்சிக்கிற ஒரு ஹோல்டர் ஒன்று, நூல் இருக்கிறது ஒரு நூல்கண்டில் தானே, அந்த நூலோடைய ஒரு நுனியை வந்து பெருமாள் கெட்டியாக பிடிச்சுன்ட்டான். அந்த நூலுன்றது தான் கருமா, அதை நீங்கள் எத்தனை நாள் எழுத்துன்னு போவேள் அப்படின்றது தான் அந்த நூல் வந்து தீர்மானம் பண்ணும். எத்தனை நாள் கருமா இருக்கும் அத்தனை பிறவி எடுத்தானோன்னு அர்த்தம். அந்த ஜீவாத்மா கிட்ட நூலினோட இன்னொரு நுனியை கொடுத்துருவான். அந்த 808 ஜீவாத்மாட்ட கொடுத்த உடனே அது மட்டுக்க ஜாலி ஐயா ஜாலி பெருமாள் ஃப்ரீயாக விட்டார்னு அது மட்டுக்க போயின்னு இருக்கு. நூல் கண்டில் இருக்கிற நூல் முடியற வரைக்கும் தான் அந்த ஜீவாத்மாவால் அந்த நூல் இழுத்துன்னு போக முடியும். ஏன்னா நூலினோடைய இன்னொரு எண்டை வந்து பெருமாள் பிடிச்சுட்டு இருக்கான். அதனால் இந்த நூலினோடைய எண்டை ஜீவாத்மா இழுத்துன்னு போகிறது இல்லை, அது எத்தனை நாள் இழுத்துன்னு போகிறதோ அத்தனை நாள் தான் பிறவிகள் இருக்கும். ஒரு கட்டத்தில் அதால் இழுக்க முடியாதுன்னா நூல் காலியே இருக்கும். அதுக்கப்புறம் அச்சோ இது பெருமாள் தான் பிடிச்சுன்றக்கான் தெரிஞ்சுட்டு திருப்பி பெருமாள்கிட்ட போய் சேரும். அந்த பிறவி தான் ஜீவாத்மா கடைசி பிறவி. அது இந்த பிறவியிலேயே நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா இந்த பிறவியோடு அது முடிஞ்சுடுறது. ஏழாவது வாக்கியத்தை நாம் அனுபவிக்கணும், அதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.